அமர திரு எஸ்பிபி அவர்களின் நினைவஞ்சலிக்கு வருகை தந்துள்ள இசைஞானி அவர்களுக்கும் இசைக்கலைஞர்கள் சங்க நிர்வாகி உறுப்பினர்களுக்கும் சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு எஸ்பிபி தமிழ் திரைப்படத்துறைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். பாடகர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த மனிதர். எத்தனை உயரம் வளர்ந்திருந்தாலும், எத்தனை வயது ஆகியிருந்தாலும், அது போன்ற ஒரு குழந்தை மனம் படைத்த ஒரு மனிதரை காண்பது மிக மிக அரிது. நான் முதல்ல வந்து எஸ்பிபி சாரை வந்து நான் வந்து மணிவன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ராஜா சார் ரூம் பரிச்சயம் இல்லை. ஆனால் அப்போ கூட வந்து நான் பேர் தெரியாத ஒரு உதவி இயக்குனர், நான் அப்போலாம் ஆர்கே செல்வமணிலாம் இல்லை, ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் அந்த சமயத்தில் கூட வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதை கொடுத்து வாங்க தம்பி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்போட முதல் நான் வியந்து போய் நின்ன ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற மனிதர் வந்து சாதாரண நிலையில் இருக்க ஒரு ஒரு உதவி இயக்குனரை வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு அன்போடு பழைக்கும் போது அதிலிருந்து அவர் இறக்கிற வரைக்கும் அவர் வந்து எந்த இடமே வந்து என் வளர்ப்போ இல்லை அதுக்கான மரியாதையும் இல்லாமல் முதல்ல எப்படி பழகினாரோ அதே பழக்கத்தில் வந்து அவர் இருந்து இது சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் அமைஞ்சு விடுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜா சார் இருக்காங்க, நான் வந்து வியப்பு என்னன்னா அப்போ பாரதி ராஜா சார், இளையராஜா, எஸ்பிபி மூணு பேர் இருப்பாங்க. மூணு பேர் இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஸ்கூலில் காலேஜ் பசங்க இருக்கா மாதிரி இருக்கும். எனக்கு பார்க்கும்போது வெளியே வந்து ஒரு பிரமிப்பான ஒரு ரூமோடு நாங்கள் உள்ள அறைக்குள்ளே போவோம், அங்கே வந்தா டே வாடா உட்கார்றா மாமா மச்சாங்க பேசிக்கிற மாதிரி வந்து பார்த்து. அப்போ நட்புங்கிறது வந்து எவ்வளோ பெரிய மகத்தான விஷயம், அதாவது எவ்வளோ உயரம் வளர்ந்துருந்தா கூட, எவ்வளோ வயது ஆயிருந்தா கூட அந்த நட்பு வந்து எல்லாத்தையும் மறந்து வாடா போடாங்கிற மாதிரி ஒரு எல்லாரும் ஒரு ஒரு அறையில் ஒரு தரையில் உட்கார வைக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் அவங்ககிட்ட பார்த்தேன். அவங்களோட நட்பை வந்து பாரதி ராஜா சார் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, கண் கலங்குற மாதிரி பல்வேறு விஷயங்கள். அதாவது வந்து சாதாரணமான வளர்ச்சியை வந்து ஒரு மனிதன் வந்து சாதாரணமாக வளர்ந்துடுறது இல்லை, எவ்வளவு தடைகளை தாண்டி எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ பவர் இருக்கும்னு வந்து எலக்ட்ரிசிட்டியில் இருக்கு ஃபிசிக்ஸில். அதுபோல் எவ்வளவு தடைகளை தாண்டி இந்த உயரத்தை அடைஞ்சிருக்காருங்கும்போது மிக மிக வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சாதனைகளை படைத்தவங்க, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சித்திரவதைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு இந்த நிலைக்கு வந்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தமிழர் மொத்த உயர்கட்டையும் இசையை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து சார் பேசும்போது சொன்னாங்க வந்து நான் ராவா இருந்தால் கூட நான் வந்து சென்னை தமிழில் தான் பேசியிருக்கேன், நான் தமிழன். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இசைக்கு வந்து மொழியே கிடையாது, இசை மேலே ஒரு மொழியை வந்து அது ஃபிக்ஸ் பண்ணலாம தவிர இசைக்கு வந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து இசைகளையும் நேசிக்கக்கூடியவன் தான் மனிதன். இசையை தான் வந்து மனிதனை மனிதனாக்குறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது போன்ற மாபெரும் சாதனை படைத்த திரு எஸ்பிபி அவர்களுக்கு தொழில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன சார்பில் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்த விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இப்போ இந்த திரு எஸ் ஏ ராஜ்குமார் இருக்கார், அவர் இருந்த காலத்திலேருந்து, அவர் தலைவராக இருந்த காலத்திலேருந்து நான் இந்த கோரிக்கையை திரும்ப திரும்ப வச்சுட்டே இருக்கேன். இப்போ மேடையில் உட்காந்துருக்கோம், ஒரு வெப்பமான ஒரு காற்று கூட உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்ருக்கோம். இசைக்கலைஞர்கள் சங்கத்துக்கு கிடைச்ச மாதிரி இந்த ஒரு இடம் வந்து 24 சங்கங்களுக்கும் யாரும் இல்லாத ஒரு வரப்பிரசாதமாக இந்த சங்கத்துக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் பில்டிங் கட்டுறோம். நாங்கள் கூட ஒரு தடவை சொன்னேன், சார் நீங்கள் பெர்மிட் பண்ணுங்கள், ஒரு எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டித்தரோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தடவை சொன்னோம் 51st பிரசிடெண்டாக வரும்போது. ஆனால் அடுத்த ஒரு வருஷம் வந்து ராஜா சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், நான் வந்து பாவலர் அரங்கம்னு இதை கட்டித்தரேன். அது கொரோனா வந்த பிறகு சின்ன சின்ன அவங்களோட சின்ன தவறுகளால் அது வந்து அப்படியே மிஸ் ஆகிட்டே வந்துடுது. நாங்கள் அடுத்த முறை இந்த மேடைக்கு எஸ்பிபிக்கு நினைவஞ்சலி செலுத்த வரும்போது அந்த பாவலர் அரங்கத்தில் இருந்து அந்த நினைவஞ்சலியை நாங்கள் செலுத்தணுங்கிறது தான் எஸ்பிபிக்கு நாங்கள் பண்ணுற நினைவஞ்சலியாக இருக்கிறோம். அது உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து என்னுடைய வேண்டுகோள் வைக்கிறேன், தவறாக இருந்தால் மன்னிக்கும். நன்றி, வணக்கம். மேடையில் வீற்றிருந்து இந்த நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் இசைஞானி அவர்களை வணங்கி உங்கள் அனைவரையும் பால்வண்ணாவின் நினைவு நாளுக்கு வரவேற்பதில் நானும் பெருமை அடைகிறேன்.
இப்படி ஒரு நிகழ்வு வரும் என்று சென்ற ஆண்டு எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இயற்கை நம்மிடமிருந்து அவரை அழைத்து கொண்டது. பட் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பாடிய பாடல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் அவர் புகழை போற்றிக் கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் சினிமாவில் கதைக்கு வந்து எந்த அளவுக்கு பஞ்சம் நிலவுதோ அதே மாதிரி படத்தினுடைய டைட்டிலுக்கும் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் நிலவிக்கிட்டு இருக்கு. அதிலும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, காமெடி படங்களுக்கு வந்து தலைப்பு வைக்கிறதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லை. சொல்லப்போனால் அந்த தலைப்பிலேயே ஒரு காமெடி இருந்தால் தான் இப்போ ரசிகர்கள் வந்து இது ஒரு காமெடி படம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தியேட்டருக்கு வருவாங்க. அதனால காமெடி படம் எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய சவாலே அந்த கதைக்கு பொருத்தமான தலைப்பு வைக்கிறது தான். ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணுறது எது அப்படின்னா, வடிவேலுடைய டயலாக்குகள் தான். அது இல்லாமல் வடிவேலு ஏற்ற கதாபாத்திரத்தின் பெயர்களில் கூட ஒரு நகைச்சுவை இருக்கும். உதாரணத்துக்கு கைப்புள்ள, நாய்சேகர், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நாய்சேகர் அப்படிங்கிற தலைப்புக்கு வடிவேலு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் சதீஷ் நடிக்கும் ஒரு படத்துக்கு அதே தலைப்பை வச்சுக்கிட்டு யாருக்கு இந்த டைட்டில் ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்தது. ஸோ அந்த மாதிரி வடிவேலுடைய கதாபாத்திரங்களும் அவர் பேசிய வசனங்களுமே பல நகைச்சுவை படங்களுக்கு தலைப்பாகும் தகுதி உடையதாக இருக்குது. நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், நானும் ரவுடி தான், வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பல பல காமெடி நடிகர்கள் இருக்கும்போது வடிவேலுடைய வசனத்துக்கும் அவருடைய கதாபாத்திரத்துக்கும் மட்டும் எப்படி இந்த தலைப்புக்கான தகுதி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், வடிவேலுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு தான். அது இல்லாமல் இன்றைக்கி மீம்ஸ் அப்படிங்கிற ஒரு மீடியாவில் வடிவேலுடைய ஒவ்வொரு வசனங்களும் மீம்ஸ் ஆக்கப்பட்டு மக்களுக்கெல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறதுனால மக்களுக்கு ரொம்பவும் பரிச்சயமான அந்த டயலாக்குகளை அந்த பேரை தலைப்பாக வச்சா மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தயாராகிற பல படங்கள் பார்த்திங்கன்னா காமெடி படங்களாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ஹாரர் காமெடிங்கிற ஒரு ஜானரில் நிறைய படங்கள்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு நகைச்சுவையான தலைப்பு தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வடிவேலு டைலாக்கிலிருந்தும் அவர் ஏற்ற கதாபாத்திரங்களிலிருந்தும் தங்களுடைய தலைப்பை தேடுறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.